சந்திரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சுகருக்கு எப்படி சாப்பிட வேண்டும் தெரியப்படுத்தவும் நன்றி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஐயா, சுகருக்காரங்க வந்து என்ன டைப் சுகர் இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கு டைப் ஒன்னா டைப் டூவா அந்த மாதிரி லெவலில் என்ன லெவலில் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு லெவல் வந்து கூட இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு பொழுது அல்லது மூணு பொழுது எடுத்துக்கிடணும். அளவு வந்து சுகரோட அளவு கூட இருந்ததுன்னா ரெண்டு அல்லது மூணு பொழுது எடுத்துக்கிடணும். சுகரோட அளவு கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கும் போது ஒரு பொழுது எடுத்துக்கிடணும். தண்ணியில் கலந்து குடிக்கும், கண்டிப்பாக தண்ணியில் கலந்து சாப்பிடுங்க, அது நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்து தாய் மாணவன் ரத்னவேல் அப்படிங்கிறவங்க அருமை சார் அப்படின்னு மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. நன்றி ஐயா, நன்றிங்க. டேனியல் அப்படிங்கிறவங்க சூப்பர் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க. ஐயா நன்றி ஐயா. பூர்ணிமா அப்படிங்கிறவங்க வந்து சுகர் இருப்பவர்கள் தேன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுகர் அதாவது தேனோ வெள்ளமோ கருப்புட்டியோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தண்ணியில் நீங்கள் அந்த அளவுபடியாக அரை ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து சாதாரணமாக குடித்தாலே போதும். அதாவது வந்து இந்த தேன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அது வந்து ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்குது. என்னென்னா நம்ம வாங்குகிற தேன் வந்து சுத்தமாக, அதை கம்பெனி பிராண்ட் மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் தயவுசெய்து சொல்கிற பிராண்ட் பார்த்து வாங்காதீங்க, குவாலிட்டி பார்த்து தான் வாங்கணும். என்றைக்கும் பிராண்ட் பார்க்காதீங்க, அது நமக்கு பெரிய டேஞ்சர். இந்த பிராண்ட் பார்த்து பிராண்ட் பார்த்து தான் இன்றைக்கி அழிவில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி நமக்கு காரணமே வந்து இந்த பிராண்டு பக்காவாக இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு விளம்பரத்தை பார்த்து உங்களை ஏமாற்றி வச்சுருக்காங்க. பிராண்டு பார்க்காதீங்க, குவாலிட்டி பாருங்கள், உள்ளுக்குள்ளே என்ன குவாலிட்டியில் இருக்குது. முழுக்க முழுக்க தேனை பற்றி அஞ்சு கிளிப்பிங் போட்டிருக்கோம், தேனை பற்றி மட்டும் அஞ்சு கிளிப்பிங் போட்டிருக்கோம். போட்டு கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் அதிகமான மெம்பர் பார்க்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றியே இன்னும் விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இன்னும் போய் சேரலை. அந்த பிராண்டில் உள்ளது இது நல்லாயிருக்கும், இந்த பிராண்டில் உள்ளது தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. அது வந்து நமக்கு மிகப்பெரிய கேடு உண்டு பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் அது அதிகமாக இருக்குது. இயற்கையாக உள்ளது, இயற்கையாக உள்ள நீங்கள் வந்து மார்த்தாண்டத்தில் நிறைய தேன் கம்பெனி வச்சுருக்குறாங்க. அங்கே தான் வந்து கம்பெனி, அதாவது வந்து தமிழ்நாடு அரசு சில கம்பெனிஸ் வச்சுருக்கு. அந்த அரசு சார்ந்த கம்பெனிஸ் நிறைய இருக்குது. சொசைட்டி தேன்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த சொசைட்டி தேனில் தான் ஒரிஜினல் வந்து இவங்களை கலப்படம் பண்ண முடியாது. என்ன காரணம், சொசைட்டியில் உடனே வந்து உடனே பேக் பண்ணி உடனே போயிடும், அது நம்ம நாட்டுக்கு வருமானம். அதை விட்டுட்டு கெமிக்கல் பிராண்ட் வாங்காதீங்க, தயவுசெய்து பிராண்ட் பார்க்காதீங்க. நல்ல மார்த்தாண்ட தேன் கிடச்சிது, நீங்கள் சாப்பிட்ட உடனே வேலை செய்யணும், அதுதான் ஒரிஜினல் தேன். நீங்கள் சாப்பிட்டு வெறும் இந்த சீனி பாவில் கலந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒரிஜினல் தேன் இல்லை. அது போக என்னென்னா தேனை எப்படி செக் பண்ணணும், எப்படி என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் பழைய கிளிப்பிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. எங்கள் சேனல் போகக்கூடிய ஒரு விஷயங்கள் கடைசியில் உங்களுக்கு கிடைக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. நன்றி. அடுத்து ரபிகா ஜோஷுவா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, தேங்க்ஸ் ஃபார் யுவர் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற. அடுத்து பானு பரமேஸ்வரம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, தேங்க்யூ வெரி மச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரி பழனி அப்படிங்கிறவங்க வந்து அன்றாடம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாப்பிடலாமா, சாப்பிடலாம், நல்லது, ஆரோக்கிய உணவு அதெல்லாம். பெருமாள் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அருமையான வீடியோ அப்படிங்கிற. நன்றி நன்றி நன்றி. அடுத்து பிரவீன் குமார் அப்படிங்கிறவங்க வந்து கேன் வி டேக் இட் ஹேஸ் ரா வித் ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக் வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாப்பிடலாம் அதெல்லாம், அதெல்லாம் வந்து டிசீஸை பொறுத்தவரை. நீங்கள் வந்து ஜிஞ்சரில் சாப்பிட்றதும் டர்மரிக்கில் சாப்பிட்றதும் அந்த டிசீஸ் என்ன டிசீஸு நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாக்கலாம். அதான் வந்து இப்போ பொதுவாக எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு வரோம். என்னென்ன டிசீஸுக்கு எப்படி எப்படி சாப்பிடணுங்கிறது இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ சுகர்காரங்க வந்து எப்படி சாப்பிடணுங்கிறது தண்ணியில் வெளியில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி கேன்சர்காரங்க எதில் சாப்பிடணும், ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்க எதில் சாப்பிடணுங்கிறத இன்னும் நிறைய இருக்குது. அது வந்து போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வந்து காமனாக உங்களுக்கு என்ன எப்படி சாப்பிட்றேன்னே தெரியல அப்படிங்கிறவங்க சாதாரணமாக தேன் தண்ணி வெண்ணி இதில் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். இல்லைன்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.